இரண்டாம் உலக போரின் போது சயாம் வர்மா மரணரயில் பாதையின் கட்டுமான வரலாற்று சம்பவத்தில் சம்பந்தப்பட்டு இறுதி நபராக இருந்த ஆறுமுகம் கந்தசாமி சில தினங்களுக்கு முன்னர் காலமானார். மறைந்த ஐயா ஆறுமுகம் போராட்ட குணம் நிறைந்தவர் என்றும் நற்பண்புகள் கொண்ட மனிதராக வாழ்ந்தவர் என்று அவரது மகன் சுதாகர் ஆறுமுகம் கூறியுள்ளார். ஜப்பானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் உருவான சயாம் பர்மா மரண ரயில் பாதை வரலாற்று சம்பவத்தில் சுமார் 100,000 அதிகமான அப்பாவி தமிழர்கள் பலியாகினர். அங்கு பல துயரங்களை எதிர்கொண்டு தப்பித்தவர்களுக்கு மத்தியில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஜப்பானியர்களின் நன்மதிப்பை அன்று ஆறுமுகம் பெற்றதாக சுதாகர் தெரிவித்தார். தமது அண்ணன் அருணாகிரியை தேடி சென்ற ஆறுமுகத்தின் பர்மா பயணம் குறித்த நினைவுகளை சுதாகர் இவ்வாறு விவரித்தார். ஜப்பான் இராணுவர்களுக்கும் அங்கே வேலை செய்யும் மலேசிய மக்களுக்கும் இருந்தார். என் தகப்பனார் ஜப்பானிய மொழியில் பேசுவதால் அவரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து எதுக்காக அங்கே போனார்னா, காரணம் வந்து அவருடைய அண்ணனை தேடி போனார். அப்போ அவரோட அண்ணனை தேடி போனதுனால அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது அவரோட அண்ணன் வந்து இறந்துட்டாருன்னு. ஜப்பானியர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னரே ஆறுமுகம் அன்று மலையகம் திரும்பியதாக நகரிசம்பிலான் போடிக்சனில் உள்ள அவரது இல்லத்தில் மேற்கொண்ட சந்திப்பின் போது சுதாகர் குறிப்பிட்டார். அவர் திரும்ப வர முடியல, ஏன்னா அவர் அவங்க கூட போயிட்டு ரொம்ப பாதையில் கடந்து போயிட்டாங்க. சைகோன் போய் சைகோன்லேருந்து சைகோன் வந்து இப்பொழுது வந்து ஓச்சின்மி, அங்கேருந்து அவங்க வந்து தைலண்ட், அப்புறம் காஞ்சனாபுரிக்கு போனாங்க. ஸோ பிறகு அங்கே எல்லாம் வேலை செய்துட்டுருக்கக்குள்ளே எங்கள் தகப்பனாரை வந்து ஜப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து இன்டர்பிரேட்டராக இருந்தனால. அதன் பிறகு அவர் 3 வருடங்கள் சென்று ஜப்பானியர்கள் வந்து மலேசியா விட்டு விலகின பிறகு என் தகப்பனார் மறுபடியும் இங்கே வந்துட்டார். பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நன்னெறி பண்புகளோடு வாழ்ந்த தமது தந்தையின் மறைவு மனதிற்கு வருத்தம் அளிப்பதாக ஆறுமுகத்தின் குடும்பத்தார் கூறினர்.